ஹாய், நான் உங்கள் மகாலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து தீபாவளி ஷாப்பிங் தான் போன வீடியோ தான் இது. நாங்கள் வந்து இடநாளில் தான் ஜவுளி கடைக்கு போனோம். என்ன ஒன்றுனா, நைட் ரொம்ப லேட்டாக தான் போனோம். கிட்டத்தட்ட 8 மணிக்கு மேலே தான் ஷாப்பிங்கே கிளம்பணும். ஏன்னா வந்து மதுரையில் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், நல்ல ரஷ்ஷாக கூட்டமாக இருந்துச்சு. அதனால் லேட்டாக தான் கிளம்பணும். இப்போ உள்ளுக்க நுழையிலே பாருங்களேன், எங்கள் சந்தை விட்டு திரும்பலையே எவ்வளோ ஒரு டிராஃபிக்கு. அங்கே போகிறதுக்கு எங்கள் சந்தையில் இருந்து மெயின் ரோட்டுக்கு வர்றப்பயே அதோடய கூட்டம்லாம் தெரிஞ்சிருச்சு. நல்ல கூட்டமாக இருந்துச்சு, ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, ஏகே அகமதில் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் அந்த டம் அப்படின்னு சொன்னாங்க. எப்போவுமே காபால் தான் எடுப்போம். ஏகே அகமதுன்னொன்னே ஏதோ குறுக்கு சந்து வழியாக போனால் டிராஃபிக்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க ஒரு சந்து வழியாக போய் உள்ள ஒரு வண்டி நிறுத்துறதுக்கு இடம் பார்த்து நிறுத்தினாங்க. இப்போது அந்த சந்தே வந்து ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பைக்கு இதுகள்லாம் நிறுத்துறதுக்கு இடம் பொழுக்கு நல்ல பைக்கு ஃபுல்லாக நிறுத்தியிருக்கதை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. பஜாருக்குள்ளே வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கு பொழுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து ஏகே அகமதுக்கு வந்துட்டோம். வந்தோடனே உள்ளே போ கடைக்கு உள்ளே கூட போகலை. பிள்ளைங்க வந்து ஸ்நாக்ஸை தான் தேடினாங்க. முகத்தில் ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சரையன் ட்ரெஸ் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். புது ஆட்டமும் இதுவுமா ட்ரெஸ் எடுக்கிற இடத்துலையே ஜஸ்ஸுக்கெல்லாம் ஒரே டான்ஸாக தான் இருந்துச்சு. இன்னொரு கள்ளப்பர் பொருள் கொடுத்துருங்க. எனக்கெல்லாம் வேணாங்க. கையில் ஸ்நாக்ஸோடு தான் நாங்கள் ஏகே அகமதுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சோம். நாங்கள் போகையில் ஓரளவுக்கு கூட்டம் இல்லை ஏகே அகமதுக்குள்ளே. ஆனால் வந்து நான் மாஸ்க் போட்டு தான் உள்ளே நுழையவே முடியும். மாஸ்க் போட்டிருந்தேன், லிஃப்டில் இருக்கையில் மட்டும்தான் கழட்டிட்டு வீடியோக்காக எடுத்தேன். அப்படியே அதை மறந்துட்டேன். உள்ளே போகையிலேயே நாங்கள் 4th floor தான், ஜென்ஸு பாய்ஸ்க்குரிய ட்ரெஸ்ஸுக்கு தான் போனோம். அதனால் 4th floor தான் முதலே ஏறிட்டோம். போனோடனே சரேனுக்கு ஜஸ்ஸுக்கு தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே இருக்கிற பொம்மைகளில் இருக்கிற ட்ரெஸ்ஸே வந்து அதை பார்த்தா அது வயசு வயசாக எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போங்க அதாவது பொம்மைக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இத்தனை வயசு பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த பையங்களுக்குரிய 10 வயசு வரைக்கும் இருக்கும், அதை எடுத்து கொடுத்துருவாங்க. நாங்கள் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்தோம், கொஞ்சம் பட்ஜெட்டாகவும் பார்த்தோம். அதனால் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இது இவ்வளவு இது அவ்வளவுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஜஸ்ஸுக்கு பாருங்களேன், ஜஸ்ஸுக்கு இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. டபுள் சைட் போடுற மாதிரி இருந்துச்சு. ஜஸ் ஆட்டத்தை பாருங்கள், ஒரே ஆட்ட ட்ரெஸ் முதலே சொல்லிக்கிட்டே இருந்தான். ட்ரெஸ் எடுக்க போகலை, ட்ரெஸ் எடுக்க போகல, எல்லோரும் எடுத்திருப்பாங்க தீபாவளி வந்துருச்சு அப்படின்னா. சரி, நாங்கள் சொல்லிக்கிருந்தோம் போனஸ் வரட்டும்டா போவோம் அப்படின்னோம். எங்கள் நாத்தனா இவங்களுக்கெல்லாம் எடுக்கையில் வந்து அப்போ கையில் இருக்க காசை வச்சு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். நாங்கள் வந்து லேட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தேவைப்படும் அப்படின்ட்டு அப்புறமேட்டு தான் போனோம். அதனால் ஜஸ்ட் கேட்டுகிட்டே இருந்தான். நான் என்னோடய நாத்தனாருக்கு எடுக்கையில எப்போம்மா ட்ரெஸ் எடுக்க போகணும், எப்போமா எடுப்பீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். கிளம்புனதுலேருந்து ஜஸ்ட்டு ஒரே சந்தோஷம். வளர்ந்துறனால அடுத்த வருஷத்தோட பத்த மாட்டது. மேக்ஸிமம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பத்தாது அப்படின்றதுனால வச்சு போடுறதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸா பாத்துக்கிட்டு இருந்தேன். 10 வயசுதுன்னு எடுத்தா அதுவுமே 8 வயசுக்குரிய சட்ட அளவுக்கு தான் இருக்கு. கொஞ்சம் தான் 1/2 inch தான் லூஸா இருந்துச்சு. பார்த்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரேன் வந்து இந்த சட்டை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த சட்டை ஆல்ரெடி அவன் வந்து ப்ளூ கலரில் ஒரு 2 t-shirt வச்சுருக்கான், 2 shirt வச்சுருக்கான். எடுக்காத வேணாம் அப்படின்னா எனக்கு இந்த சட்டை வேணும், இந்த சட்டை வேணும்னு ஒரே ஆட்டம். அவனும் ஒரு ஆட்டத்தை பாருங்கள், ஜஸ்ஸோட ஆட்டத்தையும் சரேன் ஆட்டமும் ஓவராக இருந்துச்சு. நான் கூட சொன்னேன் கடையில் நின்றுக்கிட்டு இவ்வளோ அப்படின்னு. சரேனுக்கும் ஜஸ்ஸுக்கும் எடுத்து முடித்த பிறகு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு எடுத்தோம்.
அவங்களுக்கு ஒவ்வொன்றா நம்பர் இது பார்த்து எடுத்தேன். ஒவ்வொன்று கலர் இல்லாத கலராக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து எடுத்தேன். அவங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் வேணாம், ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்டு தான் வேணும், ஆஃப் ஹேண்ட் வேணாம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் சைஸ் வரியாக எல்லாமே பார்த்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரைனுக்குமே அங்கே சைஸு ஜென்ஸு செக்ஷனில் இருந்துச்சு, அதனால் அவனுக்கும் பார்த்தேன். நல்ல கலராக இருக்கிறதுகளை பார்த்து எடுத்துக்கிட்டோம். சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு இந்த டம் ட்ரெஸ்ஸு, நல்லா இருந்துச்சு. அவங்கள்ட்ட இல்லாத கலராக, அதாவது மேக்ஸிமம் ஜென்ஸுக்கு வந்து ஒரு சில செக்குடு இந்த மாதிரி மாடலாக தான் இருக்குது, அது மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டேன். தெளிக்கும் எங்களை மாதிரி யாராவது போன சொந்தோடனே ட்ரெஸ் எடுக்க போயிருந்தா கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் வீட்டிலருந்து கிளம்பியிலேயே மணி வந்து 8 மேலே தான் கிளம்பணும் அப்படின்னு சொன்னோம். கடையில் கூட்டமும் இல்லை, கூட்டம் இல்லைன்னா வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பாருங்களேன், சரக்கெல்லாம் நாளைக்கு விற்கிற சரக்குகள்லாம் எடுத்து வைக்கிற அளவுக்கு லேட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு 9:30 மேலே ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஷர்ட் மட்டும் எல்லாமே ஏகேகமதில் எடுத்துகிட்டு காபாக்கு வந்துட்டோம். காபாவில் வந்து ஜீன்ஸ் எடுத்தோம், ஏன்னா அங்கே தான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இவங்களுக்கு கரெக்டாகவும் அமையுது. அதனால் வந்து காபாவில் வந்து தான் ஜீன்ஸ் எடுத்தோம். ஜெஸுக்கு வந்து செட்டோடையே ஃபேண்ட் இருந்துச்சு. சரேனுக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் தான் வந்து காபாவில் ஜீன்ஸ் எடுக்க வந்தோம். இங்கேயும் பாருங்களேன், எல்லாமே கடையெல்லாம் ஒதுக்கி அடுத்தது என்ன அடுத்த நாளுக்குரிய ட்ரெஸ்ஸுகளை எடுத்து அடுக்கிறதுக்காக எல்லாமே பேக்கிங் பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டே கடையில் போயிட்டு தீபாவளி பர்ச்சேசிங்கே முடிச்சிட்டோம். ஏகேகமது காபா, ஏன்னா ஜென்ஸுகளுக்காக எடுக்கிறனால எல்லாமே அவங்களுக்கு முடிச்சிட்டோம். அடுத்து நான் என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக தான் ட்ரெஸ் எடுத்திருக்கோம் எல்லாருக்குமே, ரொம்ப விலை போட்டு அதிகமாக எடுக்கலை. சரேன் வந்து நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து காமிக்கிறேம்மா, நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னான். அவன் வந்து சுருட்டி மடக்கி எடுத்து வீடியோ காமிச்சனால சின்ன தம்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். இது வந்து சரேனோட அயமாவுக்கு எடுத்த சேலை. சரேன் அயமாவுக்கு வந்து 2 சாரி எடுத்திருந்தோம், அவங்க கிரேப்பில் தான் எடுத்திருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாரியில் இருக்க டிசைனே எல்லாமே ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. இந்த சாரி அவங்களுக்கு எடுத்தாச்சு. அடுத்து வந்து இன்னொரு இந்த சாரி எடுத்திருந்தோம், இன்னும் அதுவுமே கிரேப் தான். அது வந்து லைட் கலராக பிஸ்கட் கலரில் இருந்துச்சு. அது ஒரு சாரி, 2 சாரி அவங்களோடது. தீபாவளிக்கு நான் வந்து சுடிதா எடுத்தேன். இது வந்து லாங் டாப் தான், நல்ல டிசைனாக ட்ரெண்டாக இப்போ உள்ள ட்ரெண்டாக இருந்துச்சு. எனக்கு முன்னாடி உள்ள அந்த ஆரி ஒர்க்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தோன்னே போனோடனே இதை எடுத்துகிட்டேன். ஆல்ரெடி இது வந்து இந்த கலரில் மேட்ச் பண்ணி ஏற்கனவே ஒரு டாப் இருக்குது, ஆனாலும் சரி இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப் எடுத்துகிட்டேன். இது இதுக்கும் லெகினும் ஷாலும் தனித்தனியாக வாங்கிக்கிட்டேன். மொத்தமே வந்து 1200 ரூபா ஆச்சு, ஆனாலும் ரொம்ப நல்லா கிராண்டாக இருந்துச்சு இந்த சுடி. ஜெஸ்ஸுக்கு வந்து டபுள் சைடு போடுற மாதிரி டிஷர்ட் அங்கே ஏற்கனவே வீடியோவில் பார்த்தோம் பாருங்களேன், அந்த டிஷர்ட் தான் எடுத்திருந்தோம். அது வந்து உள்ளே போட்டால் ஒரு கலராகவும் வெளியே பரட்டி போட்டால் வேறு கலராகவும் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஜிப்பும் கொடுத்துருந்தாங்க, இந்த பக்கம் போட்டிருந்தாலும் அந்த பக்கம் போட்டிருந்தாலும் மாற்ற மாதிரி இருந்துச்சு. உள்ளே அதோட கேட்லாக் பாருங்களேன், இந்த இதுதான் அதோட ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் எடுத்தோம். இப்படி இந்த மாதிரி இத்தனை விதமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு 2 டிஷர்ட் எடுத்துட்டோம், ஒன்று கல்யாண நாளுக்கும், எனக்கு வந்து அடுத்து கல்யாண நாள் வர்றதுனால கல்யாண நாளுக்கும் தீபாவளிக்கும் சேர்த்து அவங்களுக்கு அமைஞ்சிச்சு. அதனால் உடனே எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஜீன்ஸ் மட்டும் ரெண்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஜீன்ஸ் க்ரீன் கலரில் எடுத்தோம். இது வந்து கபால் எடுத்தது, நல்லா இருந்துச்சு. இவங்களுக்கும் டக்குன்னு வேலை முடிஞ்சிச்சு. சரேனுக்கு இது சரேன் வந்து ஆல்ரெடி ரெண்டு ஏற்கனவே இப்போ பர்த்டேக்கும் 2 ஷர்ட் எடுத்தோம், இப்போ ஒரு 2 ஷர்ட்டு, அடுத்து வந்து டிஷர்ட் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவனுக்கு வந்து காபால தான் ஜீன்ஸ் எடுத்தோம். இந்த இது ரெண்டுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டோம். 2 ஷர்ட்டுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. விலையெல்லாம் பாருங்களேன், 419 ரூபா தான். அவனோட ஹைட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி 419 ரூபாய்க்கு ஜீன்ஸ்னால் காபால மட்டும்தான் இருக்கும். நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ உழைக்கிது வந்து பர்ச்சேசிங் போனீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அவ்வளோ லேட்டாக போனதுனால தான் 8 மணிக்கு போயிட்டு 10 மணிக்குள்ளே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக போனாலும் அந்த 10 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம், அதனால் சீக்கிரமே முடிச்சிட்டோம்.
இன்னைக்கு நவம்பர் 1ஆம் தேதி பிள்ளைகள் எல்லாருமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. எங்க ஜஸ்ஸுக்கும் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ஜஸ் போயிட்டா நாளைக்கு வந்து சரேன் ஸ்கூலுக்கு போயிடுவான். அல்பப்பேட்டைக்கு ஆர்டர் படியா ஸ்கூல் தொடங்கிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யார் யார் போனஸ் வாங்கினோடனே ஷாப்பிங் போனீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் போனஸ் வந்தோடனே தான் ஷாப்பிங் கிளம்பணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.